இது ஒரு வரலாற்று நிகழ்வுமிக்க நிகழ்ச்சி. இந்த திட்டம் என்பது 2013 துவங்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்திற்கு டெண்டர் கோரப்பட்டது 2018. இந்த திட்டம் துவக்கப்பட்டது 2019 மார்ச் 13. இந்த திட்டம் துவக்கப்பட்ட பிறகு ஆட்சிக்கட்டிலே இருந்தவர்கள் 26 ஆட்சிக்கட்டிலே இருந்தார்கள். இந்த திட்டத்தினுடைய பணி முடிப்பு அவர்கள் ஆட்சிக்கு முடிவிற்கு வந்தபோது 30% அளவிற்கு பணிகள் முடிக்கப்பட்டிருந்தது. மீதம் 70% பணிகள் இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கூர்ந்த ஆய்விற்கு பிறகு இந்த 70% பணிகளை இந்த 28 செய்து முடித்த சாதனையாளர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 90 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்திற்கு கூடுதலாக செலவிடப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு 2310 பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்ற நிலை. மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்கள் திட்டமிட்டதின் அடிப்படையில் 8 கிலோமீட்டர் அளவிற்கு 2 கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தையும் முன்னனுமதி பெற்று 8 கிலோமீட்டர் அளவிற்கு முழுவதுமாக சாலைகளை அமைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். அதோடு மட்டுமல்ல, வருகின்ற பயணிகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு 6 ஏக்கர் நிலப்பரப்பில் ₹11 கோடி செலவில் அழகிய பூங்கா, அதேபோல் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் ₹13 கோடி செலவில் காலநிலை பூங்கா. அதோடு மட்டுமல்லாமல், இந்த போக்குவரத்து பணிமனை முழுமையாக செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100,000 பயனாளிகள் பயணிப்பார்கள். அதை திட்டமிட்டு இதற்கேற்ற பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிளாம்பாக்கத்திற்கென்று ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறோம். அதேபோல் வருகின்ற காலகட்டங்களில் ஒரு 50 கணக்கிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கிளாம்பாக்கம் ஒட்டிய பகுதியில் ஒரு ரயில் நிலையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சுமார் 20 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வழங்கப்பட்டு அந்த ரயில் நிலைய பணியும் துவங்கப்பட இருக்கின்றது. ஸ்கைவாக் அமைப்பதற்கு 100 கோடியும் என்று 140 கோடி ரூபாய் செலவில் ஸ்கைவாக் அமைக்கின்ற பணிக்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு 50 காலம் இந்த தமிழகத்தை கட்டமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பெயர் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பறைசாற்றும் என்பதை தெரிவித்து மாற்றங்களை காணுகின்ற முதல்வரே, காலநிலை மாற்றத்திற்கேற்றார் போல் மக்களை வழிநடத்தும் எங்கள் முதல்வரே,